தண்ணி, கடின நீர், அந்த பிரச்சனையினால உங்க முடி வந்து கொட்டவே கொட்டாது இருக்கீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு செலவே இல்லாமல் ஒரு சூப்பரான, ரொம்ப பாரம்பரியமான, அதனால தான் நான் வந்து தைரியமாக பயங்கர கான்ஃபிடென்ஸோட இந்த வீடியோ வந்து போடுறேன். உப்பு தண்ணி, கடின நீர், அந்த பிரச்சனையினால உங்கள் முடி வந்து கொட்டவே கொட்டாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்மயா குடில். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் கேரில் 20வது வீடியோ வந்து தொடப்போகிறோம், 20வது எபிசோடை வந்து தொடப்போகிறோம். ஸோ எல்லோரும் கேட்டுட்ருந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், நம்ம நிறைய வந்து ஹேர் கேர் வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா. அதெல்லாம் போடுறப்ப அந்த வீடியோ கமெண்ட்டு கீழே வந்து நீங்கள் கேட்குறது ஓகே, நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறீங்க. எங்கள் வீட்டில் தண்ணி மட்டும் நல்ல தண்ணியே இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் தண்ணி நல்லா இல்லைன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகுமாக்கா. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி பிரச்சனை, இன்னொன்று வந்து அந்த தண்ணினால் முடி கொட்டுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அப்போ தான் நீங்கள் சொல்கிற எல்லா ஹேர் கேருமே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மைதான், சில பேர் சொல்கிறீங்க அதுக்குன்னு வந்து வாட்டர் சாஃப்ட்னர், அதாவது வந்து ஹார்ட் வாட்டர் வந்து மென்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மென்மையாக நீரை வந்து மாற்றக்கூடிய சில மிஷின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போடணும்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஏன்னா எங்களால் 10,000-15,000 செலவு பண்ணி தண்ணிக்கு வந்து வாட்டர் சாஃப்ட்னர்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு செலவே இல்லாமல் ஒரு சூப்பரான, ரொம்ப பாரம்பரியமான ஒரு டிப்ஸ் தான் நான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை பற்றி சில விளக்கங்கள்லாம் நான் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது என்னோட கட்டாயம், அதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ தான் வந்து நான் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிபிள், அதை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இல்லை எங்களுக்கு இந்த விளக்கம்லாம் தேவையில்லை, டைரெக்டாக சொல்யூஷன் சொல்லிவிடுங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எந்த நிமிஷத்தில் வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து போடுறேன். அது வந்து நீங்கள் போய் டைரெக்டாக அந்த நிமிஷத்துலேருந்து வீடியோவை பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரியும், அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர், கடின நீர் அப்படிங்கிறது நான் என்னன்னு சொல்லிடுறேன். மினரல்ஸோட லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிற வாட்டர் வந்து ஹாட் வாட்டர்னு சொல்லுவாங்க. என்னென்ன மினரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், கால்சியம், அயன், இதெல்லாம் வந்து தண்ணியில் கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே அதை வந்து ஹாட் வாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஹாட் வாட்டர்னால நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. சிம்பிளாக சொல்லணுன்னா நம்மளோட முடியை சுற்றி வந்து ஒரு கிளாண்ட் வந்து சுரக்கும், அது பேர் செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாண்ட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முடிக்கு இயற்கையாகவே ஒரு ஷைனிங்காக இருக்கும் நம்மளோட முடி பார்த்தீங்கன்னா. ஸோ நம்மளோட முடியை இயற்கையாக வந்து ரொம்ப ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும், நம்மளோட முடி வந்து கொட்டுற இடத்துல கூட திரும்ப வளரும். அந்த கிளாண்ட் வந்து அதை சுற்றி, அந்த நம்மளோட ஸ்கேல்பை சுற்றி சுரந்துன்னா முடி வந்து கொட்டுற இடத்துல கூட திரும்ப வளரும். ரொம்ப முடி வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா வந்து வளரும். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே முடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக செபேஷியஸ் கிளாண்ட் வந்து கரெக்டாக சுரந்தால் தான் அது வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஒரே ஒரு முடியை மட்டும் தண்ணியில் நீங்கள் விட்டுட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முடியில் வந்து உங்களுக்கு தண்ணி ஒட்டவே ஒட்டாது. ரீசன் வந்து அந்த முடியில் அந்த செபேஷியஸ் கிளாண்டோட அந்த ஈரத்தன்மை, அந்த எண்ணெய் பசை இருக்கிறதுனால தான் முடியில் வந்து தண்ணி ஒட்டவே ஒட்டாது. இப்போல்லாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடி ரொம்ப வறட்சியாக ஒடிஞ்சு ஒடிஞ்சு கீழே விழுது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஆனால் முடியை வளர்க்குறோம், ஆனால் அது நம்ம தலை சீவிறப்பவே ஃபுல்லாக கொட்டிடுச்சுன்னா கூட ஓகே, அந்த இடத்துல முடி வளர்ந்துடும். ஆனால் உடஞ்சி உடஞ்சி விழுறது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமைங்க. அதுக்கெல்லாம் காரணம் நான் அந்த செபேஷியஸ் கிளாண்ட் வந்து சரியாக சுரக்காதது தான் காரணம். அது ஏன் சுரக்கலை அப்படின்னா, நம்ம தண்ணியில் இருக்கிற அதிகப்படியான மினரல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த அதிகப்படியான மினரல்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த செபேஷியஸ் கிளாண்டை சுற்றி அப்படியே படிஞ்சிருது. நம்ம குளிக்க 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 அது அப்படியே படிஞ்சு 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 அந்த கிளாண்டை அதோட வேலையை செய்ய விடாமல் நிறுத்திடுது. ஸோ நீங்கள் என்ன தான் ஹேர் கேர் வந்து ட்ரை பண்ணாலும் அதனால தான் சில பேருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. சில பேர் சொல்லியிருப்பீங்க அந்த வீடியோவில், அக்கா சூப்பராக இருக்க ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இல்லை எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி சில காரணங்கள் கூட இருக்கலாம். அதனால ஃபஸ்ட்டு தண்ணியில் உள்ள மினரல்ஸ், அந்த கடின நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மென்னீராக மாற்றணும். அதுக்கு நீங்கள் எந்த காசுமே செலவு பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக மாற்றலாம். இந்த கடின நீர்னால நம்மளோட முடிக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வரும். ஏன்னா அந்த மினரல்ஸ் வந்து நம்மளோட தலையில் படிஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால நிறைய வந்து டேண்ட்ரஃப் வரும். அதுக்கப்புறமா முடி ஒடிஞ்சு ஒடிஞ்சு கொட்டும், முடி வந்து வளராது, ரொம்ப வறட்சியாக இருக்கும் உங்களுக்கு முடி பார்க்கறதுக்கு. சில பேருக்கு தலையில் பார்த்தீங்கன்னா எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களோட ஸ்கேல்ப்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போயிருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் அதிகப்படியான மினரல்ஸ் இருக்கிறது தான் காரணம்.
ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் நினைக்கிறது வந்து எனக்கு நல்லாவே கேட்குது, இவ்வளோ சொல்கிறீங்களே, அந்த காலத்துலலாம் வந்து ஆற்று தண்ணி குளத்து தண்ணியில் தானே குளித்தாங்க, அவங்களுக்குலாம் வந்து எப்படி முடி நல்லா கரு கருன்னு வந்து லாங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது வந்து நான் அம்மா கிட்ட தான் வந்து கற்றுக்கிட்டேன். நான் கேட்டேன் இந்த மாதிரி, ஏமா இது இப்போ வந்து சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இல்லைல்ல, அந்த காலத்தில் ஓடுற தண்ணியிலையும் வந்து குளத்து தண்ணி தேங்கி தான் இருந்ததும், அதிலே துணியெல்லாம் கூட துவைச்சிப்பாங்க, பட் அதிலே குளிச்சுப்பாங்க, அவங்களுக்குலாம் அவங்க காலத்தில் நீங்கள் எப்படி வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஜென்ரலாக தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். இப்போ ஆற்று தண்ணி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு இடத்துல நிற்காது, அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதில் என்ன ஒன்றுன்னா நிறையா மரம் செடி கொடி எல்லாத்தையும் தாண்டி தான் அது வருது. ஸோ அப்போ வந்து எப்போதுமே உங்களுக்கு தெரியும், மரம் செடி எல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளிவிடும். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்சிஜன் நிறைஞ்ச உயிருள்ள தண்ணியாக இருக்கும். அதனால் அதில் குளிக்கிறதுனால ரொம்ப உடம்பு வந்து நல்லாவே இருக்கும். நம்மெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அந்த மாதிரி மரம் செடி எல்லாமே பண்ணுவோம். அதனால தான் ஆற்று தண்ணியில் எந்த பிரச்சனையும் வரதில்லை. ஓகே, அடுத்தது குளத்து தண்ணிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குளத்து தண்ணியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி குளத்து தண்ணியில் குளிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா படிகாரம் இருக்குல்ல, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் படிகாரம், படிகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நான் பிக்சர் வந்து உங்களுக்கு போடுறேன், ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். அந்த படிகாரத்தை குளத்தில் போட்டுருவாங்களாம். அந்த படிகாரம் என்ன பண்ணுன்னா மேலே இருக்கிற அந்த மினரல்ஸ், அந்த படிகம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அடியில் படியை வச்சுட்டு நல்ல கிளியரான தண்ணியை வந்து நமக்கு மேலே எடுத்து கொடுக்குமா. ஸோ அதனால தான் குளத்து தண்ணியில் வந்து குளித்தாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை, முடிக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளும் அந்த படிகாரத்தை வச்சு தான் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியை வந்து சுத்தப்படுத்த போகிறோம். நம்மளாம் வந்து பார்த்துருப்போம், நிறைய பேர் வீட்டில் வந்து நிலவாசலில் படிகாரத்தை நல்ல கருப்பு கயிறு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது அந்த வீட்டை சுற்றி இருக்கிற இல்லை அந்த நிலக்குள்ளே வந்து எந்த ஒரு கெட்ட விஷயத்தையுமே போக விடாது. அதாவது சுவாசத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு எதெல்லாம் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து இஷ்யூ வருமோ அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே அது உள்ளே வந்து போக விடாது. அதனால தான் நிலையில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் எதுவுமே வந்து காரணம் இல்லாமல் செய்யவே மாட்டாங்கங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து மூடநம்பிக்கை அப்படிங்கிற பேரில் வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டே இருக்கோம். ஓகே, நம்ம வந்து இப்போ விஷயத்துக்கு வரலாம். படிகாரத்தை நம்ம மூணு முறையில் வந்து இப்போ பயன்படுத்த போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தக்குளிக்க போகிறீங்கல்ல, ஒரு பக்கெட் ஃபுல்லுமே தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் வந்து படிகாரத்தை நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க, அது நல்லா கல் மாதிரி இருக்கும்ல, நுணுக்கி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு நல்லா கையை வச்சு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற அந்த மினரல்ஸ் அதிகப்படியாக இருக்கிற மினரல்ஸ் அது எல்லாத்தையும் அப்படியே அடியில் படிய வச்சுருங்க. தண்ணி மேலே பார்த்து அப்படியே இளநி மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு போய் படிகாரம் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதான், அப்படியே அந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து அடியில் படிஞ்சதை வந்து நாங்களே பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவீங்க. யாராவது ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா எனக்கு வந்து மெயிலில் அதை ஷேர் பண்ணுங்க, நான் வந்து அதை கம்யூனிட்டியில் போடுறேன். அப்போ தான் மற்றவங்களுக்கும் நம்பிக்கை வரும். ஸோ அதை வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய கல்கண்டு இருக்கும்ல அந்த மாதிரி பீஸ் பீஸாக உடச்சி வச்சுக்கோங்க. அதை அப்படியே போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அது கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா படிகாரம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இது வந்து கூழாங்கல். படிகாரத்தை தண்ணியில் நம்மளோட கையை விட்டுட்டு ஒரு 20 செகண்ட் 25 செகண்ட் இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டுட்டு வந்தோன்னா அது கரைஞ்சி கரைஞ்சி தண்ணியில் போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் கழித்து அந்த மினரல்ஸ் எல்லாமே அடியில் படிஞ்சு அப்புறமா நீங்கள் அந்த தண்ணியை தலைக்கு யூஸ் பண்ணலாம், உடம்புக்கு யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வந்து தலைக்கு குளிக்க போகும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு அரை எலுமிச்சம் பழத்தையும் அந்த தண்ணியில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம் பழம் போடுறதுனால தலைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா வராதுங்க. தலையில் பொடுகு பிரச்சனை வராமல் அந்த எலுமிச்சம் பழம் பார்த்துக்கும், அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதனால் பார்த்துக்கும், இன்னொன்று முடியும் நல்ல ஷைனிங்காக வரும். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து டெமோ காமிக்கலையே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி தண்ணி இல்லைங்க, எனக்கு தண்ணி வந்து நல்லா இருக்கு. சரி ஓகே, நல்ல தண்ணி இல்லைன்னு நான் எங்கே தேடி போய் போகிறதுன்னு சொல்லி தெரியல. ஸோ ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உடனே இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோடய ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடைக்கும். உங்களுக்கு இப்போவே வேணாலும் பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து போய் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் கலங்கலாக இருக்கும் பார்த்தீங்களா தண்ணி, அதில் இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு போய் பாருங்களேன்.
உங்களுக்கு நிஜமாக உங்கள் முகம் ஃபுல்லும் அவ்வளோ சிரிப்பாக இருக்கும், எனக்கு அது வந்து தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போடுறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன், அதை வந்து எனக்கே தெரியும். ஏன்னா அந்த படிகாரத்தை பற்றி நான் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணேன், நிறைய பெரியவங்கக்கிட்ட, ஊரில் இருப்பாங்கள்ல பாட்டி அவங்களுக்குலாம் இதை பற்றி நிறைய தெரியும், இது உண்மைதானா அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து நான் கேட்டேன். ஆமாம், இது வந்து உண்மைதான். படிகாரத்துக்கு வந்து தண்ணியில் இருக்கிற அந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து படிய வைக்கிற தன்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து தைரியமாக பயங்கர கான்ஃபிடென்ஸோட இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னமேல் உப்பு தண்ணி, கடின நீர், அந்த பிரச்சனையினால உங்கள் முடி வந்து கொட்டவே கொட்டாது. ஸோ சந்தோஷமாக வந்து நம்மளோட மற்ற ஹேர் கேரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இனிமேல் வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் ஏரியெல்லாம் வந்து ரொம்ப உப்பு தண்ணி இருக்குது, நல்ல தண்ணி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் வந்து இனிமேல் நல்ல தண்ணியில் தலை குளிக்கட்டும். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.